எல்லோருக்கும் வணக்கம். எம்சி நந்தினி அரவிந்தன் ஃப்ரம் டெல்லி ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இருக்கோம். ஈவெண்ட் முடிச்சுட்டு இந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க, பிகாஸ் வி ஆர் கமிங் பேக் டு சென்னை. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அண்ட் என்ன சொல்ல போகிறோங்கிறத தமிழ் சொல்லுங்கள். எஸ், வி வாண்ட் டு மேக் திஸ் லைஃப் லிட்டில் மோர் ப்ரொடக்டிவ். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் பேஸ்ட் லைஃப் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஃபைவ் இயர்ஸ் மாதிரி ஃபைனல் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கே சில சேலஞ்சஸ் பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபைட் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரெகுலராக அவங்க தாண்டி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வந்து தில் பி டோட்டலி க்ளூலெஸ். ஒரு ஏர்போர்ட்டுக்கு வரோம்னா என்ன நடக்கும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, இட்ஸ் நாட் லைக் ட்ராவலிங் இன் பஸ் ஆர் ட்ரெயின். இல்லை நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்றது வந்து பேசிக்காக நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து வேறு கொண்டு ஷேர் பண்ணி. அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஏன்னா என்னோட நன்றிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை பாயிண்ட் விட்டு நான் அப்புறமா நன்றி ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங், இப்போ நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம், எங்களோட ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணுங்கிறது கிளம்பிடும். இட்ஸ் எ குயிக் லைக் ஒரு 2-3 மினிட்ஸ் தான். ஸோ என்னென்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண டிக்கெட் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேனார் நம்பர் டிக்கெட் காப்பி வந்துருக்கும், அது நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நான் வீட்டு நீங்கள் மொபைலில் லேப்டாப்பில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அந்த செக்யூரிட்டி கேட்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அதை காமிச்சு உங்களோட ஐடி ப்ரூஃப், ஐதர் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ நீங்கள் காமிச்சு அவங்க உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கடுத்து யூ நீட் டு கோ டு செக்இன் கவுண்டர். அந்த செக்இன் கவுண்டர் வந்து அகைன் நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் காமிச்சு உங்களோட ஐடி ப்ரூஃபை காமிச்சு உடனே அவங்க போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதுதான் போர்டிங் பாஸ். ஸோ அந்த போர்டிங் பாஸ் உங்களோட சீட் நம்பர் தான் போர்டிங் பாஸில் தான் டிசைட் ஆகும், உங்களுக்கு வந்து என்ன சீட் அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே டிசைட் ஆகும். போர்டிங் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு வந்து, ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் வந்து செக்இன் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் செக்இன் லக்கேஜ்னு பிரிப்பாங்க. எஸ், என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செக்இன் லக்கேஜ் அப்படின்னும் போது நீங்கள் பெரிய ட்ராலி பேக் மாதிரிலாம் போடுறது, சில விஷயங்கள் வந்து நீங்கள் கேரி பண்ணக்கூடாது ஃப்ளைட் போடும்போது, எஸ்பெஷலி ஷார்ப் ஐட்டம்ஸ், சில எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃப்ளேமபிள் அதெல்லாம் வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜ் போடுவோம். குட்டி குட்டியாக இருக்க திங்ஸ், லேப்டாப், மொபைல்ஸ் அண்ட் ட்ரெஸ், அதெல்லாமே இந்த ஹேண்ட் லக்கேஜ் வச்சு. இது வந்து அங்கே நீங்கள் அதெல்லாம் காமிச்சு என்ன வேணும் செக்இன் லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு தென் யூ கேன் யூனிட் கமெண்ட் வெயிட் இன் சைட். உங்களுக்கு போர்டிங் டைம் எப்போ கூப்பிடுவாங்க, இங்கே கூப்பிடுங்க, ஐதர் டோரில் கூப்பிடுவாங்க இல்லை வந்து டிஸ்பிளே ஆகும், இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் கூட்டு போயிட்டு உங்களுக்கு ஃப்ளைட் ஏற்றும். இதுதான் பேசிக் திங். மேபி நந்தினி கேன் ஆட் சம்திங். யா, இப்போ வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஒவ்வொரு ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி லக்கேஜஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ செக்இன் லக்கேஜ் வந்து இப்போ 15 kg, லைக் டொமஸ்டிக்னா 15 kg இருக்கும், அதே வந்து இன்டர்நேஷ்னல்னா 20 kg, அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேஜிஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வெயிட். ஸோ அந்த வெயிட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அந்த வெயிட்கான வந்து பேக்கேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்இன்ல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டேக் பண்ணி வந்து அங்கே போயிடும் நமக்கு செக்இன் லக்கேஜை. நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் வச்சுக்கலாம். ஹேண்ட் லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 kg வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசியாக நீங்கள் ஃப்ளைட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் இன் பிட்வீன் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரி நீங்கள் போகிறீங்க இல்லை டொமஸ்டிக்லேயே வந்து ட்ரான்சிட் லேஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டு லைக் இந்த சென்னையிலேருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்லேருந்து டெல்லி அப்படி போகிறீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பியும் வந்து செக்இன் லக்கேஜ் வந்து திருப்பி எடுக்க வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் வந்து டெல்லியில் போய் கலெக்ட் பண்ணால் போகும். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது, போயிட்டு அவங்க திருப்பி லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணுமோ நினைப்பாங்க. ஸோ ட்ரான்சிட் இருந்துச்சு, லேஓவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் செக்இன்காக செக்இன் லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணவே வேண்டாம். எது உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனோ அங்கே வந்து உங்களோட டேரெக்டாக அந்த செக்இன் லக்கேஜ் வந்துடும். அண்ட் எஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட குயிக் டிப்ஸ் நான் கொடுக்குன்னா, நான் யூஸ்வலாக நிறைய லக்கேஜோட போகிறாரு, பட் இது மாதிரி ஃப்ளைட்டில் வரும்போது நீங்கள் லோக்கலாக போகிறீங்க, கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் விசிட் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த செக்இன் லக்கேஜ் இல்லாமல் இருக்குது நல்லது, ஏன்னா இட் வில் சேவ் லாட் ஆஃப் யுவர் டைம். ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் நீங்கள் பாட்டு வந்துருக்கலாம், செக்இன் லக்கேஜ்னா யூ நீட் டு வெயிட், அது வந்து நீங்கள் அங்கே அனுப்பிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கலாம், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இட்ஸ் கெட்டிங் டைம் ஃபார் அஸ் டு போர்ட் அவர் ஃப்ளைட். குயிக்காக வந்து ரீகேப் பண்ணிடுறோம், நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிக்கெட் காப்பி, ஐதர் பிரிண்டட் ஒன் ஆர் தி மொபைல் காப்பி உள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும். அதை உங்களோட ஐடி ப்ரூஃபும் உங்களுடைய உங்களோட காப்பி பார்த்துட்டு உள்ளே அனுப்புவாங்க. தென் யூ கெட் தி போர்டிங் பாஸ் அந்த செக்இன் கவுண்டர், செக்இன் பேக்கேஜ் ஆர் உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு டிக்கெட் நம்பரோட கொடுத்துருவாங்க. தென் யூ கேன் கம் அண்ட் வெயிட் அட் தி போர்டிங் பாயிண்ட். உங்களோட டைம் அந்த போர்டிங் பாஸ்லேயே வந்து டைம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ளைட் 7 o'clock 6:25 போர்டிங், 6:35 போர்டிங் அது மாதிரி போட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு பஸ் இருக்கும், அந்தந்த ட்ராவல்ஸோட அந்த பஸ்ஸு போயிட்டு ஸ்பைஸ் ஜெட்னா ஸ்பைஸ் ஜெட்டோட பஸ் இருக்கும், அதில் ஏற்றிட்டு உங்களை வந்து ஃப்ளைட் கிட்ட கொடுத்து போயிடுவாங்க. அங்கே போயிட்டு இறங்குறதுக்கப்புறம் தென் யூ கெட் ஃப்ளைட் அண்ட் யூஸ்ட் உங்களுக்கு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட். இதை பற்றி இல்லை டீட்டெயிலான ஒரு டைம்னா மேபி வில் டூ இட் லேட்டர். யா, ஸோ தேங்க் யூ ஸோ மச். எஸ், தட்ஸ் இட். ஐ திங்க் எம்சி நந்தினி அரவிந்தன் சைனிங் ஆஃப். நான் உங்களுக்கு எம்சி தமிழரசன் சொன்னேன்.